ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வகுலபூஷண மகாகுரவே நமஹ ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்ஜம் வந்தே வேதாந்ததேதிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்தமச்சுத பதாம் புஜயுக்ம ருக்ம வியாமாகத ஸ்ததிதாரதிருணாய மேனே அஸ்மத்குரா பகவதாச்சுதைகசிந்தோ ராமானுஜச்சு சரணௌ சரணம் பிரபத்யே சீரந்ததோ புலிதுரிவேங்கடமுடையான் பாரந்த சொன்னபழமொழியுள் ஓருந்துதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினியின் ஆன்மறையின் கிட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிற்றறிதொழும் வேதாந்ததே அதிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயம் அடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹா அடியார்கள் இப்பொழுது சுவாமி தேசிகன் அத்யத்புதமாக அருளி செய்த இந்த கீதை பகவத்கீதையினுடைய அமுத சாரத்தை கீதார்த்த சங்கடம் என்ற கிரந்தத்திலே சிவிச்சின்றிருக்கோம். இதுகாரும் 19 பாசுரங்கள் வரைக்கும் சிரவணம் பண்ணியாச்சு. அந்த 19 பாசுரங்களில் கீதை மொத்தமும் 18 அத்தியாயமும் சுவாமி தேசியன் அடக்கி வச்சு எம்பெருமான் தன் திருவுள்ளத்திலே இந்த லோகத்துக்கு ஒரு ஹிதவார்த்தை சொல்ல வேண்டும் என்று திருவுள்ள பற்றினதை அந்த 18 அத்தியாயமா பெருமான் வெளிப்படுத்தினான். அந்த மொத்த சாரத்தையும் சம்ஸ்கிருத பாஷையிலே பிரவேசம் இல்லாதவா சுலபமாக அந்த சாரத்தை சுவீகரிக்கும் ரீதியிலே சுவாமி தேசிகன் அகத்திசை விதமான பாஷையான தமிழ் பாஷையிலே நமக்கு கீதார் சங்கிரகம் என்ற 21 பாசுரங்கள் கொடுத்தார். அதிலே 18 அத்தியாயத்தையும் முழுக்கவும் அந்த விரிவுகளை உள்ளடக்கியதானது இந்த முதல்ல சாதித்த 19 பாசுரங்கள். இந்த கடைசியிலே 20 பாசுரம் 21 பாசுரத்தையும் ஒரு பலஸ்ருதியாக சுவாமி தேசிகன் பெருமாள் எப்படி நமக்கு கிருபையோடு அனுகிரகம் பண்ணார், இந்த கீதையின் சாதிக்கிறார், இந்த கீதையின் பெருமை என்ன, இதை சொல்லியவன் பெருமாயன், இந்த கீதையானது அமுத கடலாகி நிற்கிறது, இதை கேட்கிறவாளுக்கு என்ன ஒரு விசேஷம் ஏற்படுறது, உபதேசம் பண்றவாள் ஆச்சாரியாளுக்கு என்ன ஏற்படுறது, இந்த கீதை மொத்தமும் கேட்டதுனாலே இந்த சேத்தன வர்க்கத்துக்கு இந்த சம்சார சாகர அந்த சமுத்திரத்திலே ஒரு படகு கிடைக்காம அக்கறை காண முடியாமல் இருக்கின்ற இந்த சேத்தனர்களுக்கு என்ன பலன் ஏற்படுறதுன்னு இந்த 20 பாசுரத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். பாசுரத்தை செவிச்சுட்டு மேல பிரவேசம் பண்ணலாம். வன்பற்றருக்கம் மருந்தென்று மாயவன் தானுரைத்த இன்பக் கடலமுதாம் என நின்ற எக்கீதன்னை அன்பர் குறைப்பவர் கேட்பவர் ஆதரித்தோதும் அவர் துன்பக் கடலுள் துளங்குக நீங்கி துளங்குவரே அப்படின்னு 20 பாசுரம். அதாவது கடலுள் துலங்குகை நீங்கி துலங்குவரே, துன்பக் கடல், இந்த வாழ்க்கையானது துன்பக் கடலாவே இருக்கு. இன்பமானது என்னன்னா ஒரு கணநாழிதான் கிடைக்கிறது நமக்கு. இந்த வாழ்க்கைனா இப்ப நம்ம மனுஷால வந்திருக்கமே, இது இல்ல எத்தனையோ பிறவி எடுத்து நம்ம இங்க வந்திருக்கோம். மரமாவோ புழுவாவோ பூச்சியாவோ பிறந்து இப்போ ஒரு மானுஷ சரீரம் கொண்டு வந்து அதிலும் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரையிலே பெருமாள் நம்மளை பிறப்பிக்க வச்சிருக்கான்.
சில பேருக்கு அந்த பிராப்தம் கிடைக்கல, சில பேருக்கு அத்தியனம் பண்ற பிராப்தம் கிடைக்கல. ஏதோ பிராமண ஜாதியில இருக்கோம்ன்றது மட்டும் தெரிகிறது. நமக்கு சிவபதி பகவான்றது நமக்கு நம் ஆச்சாரியால் சொல்லித்தரார். அப்படிப்பட்ட ஆச்சாரியாலோட அந்த சந்நிகிதம், அவ கிட்ட போய் நம்பும், நான் அடியேன் உம்முடைய சிஷ்யன் அடியேன், எனக்கு தகுந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் நமக்கு அவருடைய அனுகிரகத்தாலே கிடைச்சிருக்கு. அதனாலே நாம் ஆச்சாரியரிடத்திலே நாம் வந்து சத்விஷயங்களை கேட்டு தெளிவு பெற்று அவருடைய திருவடித்வாரமாக நாம் சரணாகதி பண்ணி பெருமாளிடத்திலே போய் சேரக்கூடியதான ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மாலே நமக்கு பெருமாள் கொடுத்திருக்கார். இங்க பாசுரத்திலே வன்பற்றருக்கம் மருந்தன்று அப்படின்னு, வன்பற்று அப்படின்னா வன்மையான பற்று, இதை கோடாலையான வெட்டினாலும் இந்த பற்று போகாது. அப்படி என்ன சுவாமி பெரிய பற்று, மரத்தையே நாம பழந்துடுறோமே, இரும்பு கூட வெட்டிடுறாளே சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த பற்று எல்லாமே ஒரு ஆயுதத்தால கொண்டு வெட்டக்கூடிய பற்று. இந்த பற்று என்னன்னு கேட்டாக்கா வன்பற்றுன்னு சாய்ச்ச, வன்பற்றானது நம்முடைய ஆசாபாசங்கள்லாம் இந்த சம்சார சாகரத்திலே பிறந்த நமக்கு இருக்கு, மனதுல இருக்கு. நமக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதா, இத்தனை ரூபா வராதா, இத்தனை இடத்துல நம்ம இடம் வாங்க மாட்டோமா வீடு வாங்க மாட்டோமா, இந்த சிற்றின்பம் கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கிறதால இந்த மானுஷ ரூபம், இந்த சேத்தன ரூபம் நமக்கு இருக்கு. இவர் சம்சார பந்தம் இருக்கு, நம்மளுக்கு கூட பிறந்தவா இருக்கா, தாயார் தந்தையார் இருக்கா, நம்மளுடைய புத்திர புத்திரி எல்லாம் இருக்கா இல்லையா, அவளை விட்டு இந்த ஜீவன் பிரிஞ்சு போறனா இவாளுக்கு ஒரு மனது கட்டம் ஏற்படுறது. அதாவது சம்சார சாகரத்துல இன்னும் ஆசை, இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், எதா மருந்து மாத்திரை சாப்பிடுவோமா, உடம்பு சரி பண்ணிவோமா, இன்னும் எத்தனை நாள் வாழணும், 100 வயசான இருக்கவானாமான்னு ஒரு ஆசை இருக்கு. இங்க அந்த ஆசை ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்றது, மேலும் மேலும் பாபங்களை, நித்திய பாபங்களை பண்ணக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிருது. அப்போ அந்த பாபத்தை பண்ணாம இருக்க நம்மளால முடியல. ஏன்னா நம்மளுடைய இந்த தேக யாத்திரை, சம்சார யாத்திரை தொடர வேண்டும் என்று ஒரு ஆசையானது மனசுல இருக்கிறதுனாலே நாம் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லும் போது அதுல அபச்சாராதிகள் எல்லாம் நேர்ந்து போறது. அப்போ நம்மளுடைய பாபம் மேலும் மேலும் கூடின் போக போக வயசு ஜாஸ்தி ஆனாலும் நமக்கு சரீர உபாதைகள் எல்லாம் பெருமாள் கொடுக்கிறார். அதாவது நம் கர்மாவினாலே எல்லாம் ஏற்படுறது. அப்போ என் சம்சாரத்தை விட்டு நான் நாளைக்கு கார்த்தால ஒருத்தர் இந்த உலகத்தோடு போயினும் சுவாமினா ஒத்துப்பாடா சொல்லுங்கோ, அப்போ நான் போக மாட்டேன் என்ற அந்த திட சிந்தனை பற்று இருக்கே சம்சாரத்து மேலே, இந்த சம்சார சாகரத்து மேலே இந்த பற்று இருக்கு, அதுதான் வன்பற்று. எனக்கு எவ்வளவு வந்தாலும் போறல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பணத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு மனோபாவம். பணம் எல்லாருக்கும் முக்கியம் லோகத்துல இப்போ இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இந்த சம்சார பற்று இது எல்லாம் என்னுடைய ஒரு டீட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லாது, அப்படிதான் எல்லாம் இருக்க வேண்டும். பெருமாள் தான் நம் ஒரே ஆவிக்கோரு பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றான் அப்படின்னு நம்மால சாதிச்ச, அப்படியாகிய அந்த பெருமாள் ஒன்றுதான் நமக்கு பற்று கொம்பு என்ற எண்ணமானது நமக்கு சட்டுன்னு வந்துடாது. அதான் இங்க சாதிச்சர், வன்பற்றருக்கும் மருந்தொன்று. இந்த சம்சாரமாகிய பற்றை, திட சம்சாரமாகிய சம்சார பந்தமாகிய பற்றை அறுப்பதற்கு ஒரு பெரிய வாள் எது அப்படின்னு கேட்டா அது ஒரு பெருமருந்து. இந்த பச்சை அறுக்கக்கூடிய ஒரு மருந்து போட்டுதான் அந்த புண்ணை சரி பண்ண முடியும். அந்த மருந்து எங்க இருக்குன்னா சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணன்கிட்ட இருக்குன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மருந்து அவர்கிட்ட என்ன பிரயோஜனம் சொன்னார், பிரயோஜனம் அவருக்கு இல்லை நமக்கு தான் சுவாமி. என்னன்னா மாயாவன் தானூராய்த்த, இந்த சம்சாரத்தை இந்த ஜீவாத்மாக்கள் எத்தனையோ பிரிவு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கு, இது வந்து என்ன சேரணும்ட்டு பெருமாள் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார் கீதை என்ற ரூபத்திலே. மாயவன் தானூ ராய்த்த, ஒரு மருந்து மாயவன் நமக்கு கொடுக்கிறான். என்ன மருந்து சுவாமினா, இந்த சம்சாரமாகிய பற்றை அறுப்பதற்கான மருந்து மாயவன் நமக்கு கொடுத்தான்னு சொன்னார். மாயவன் உரைத்தான் ஆச்சரிய சேட்டிதன் அர்த்தம் மாயவன்னா. என்ன சுவாமி ஆச்சரிய சேட்டிதன், எப்படி மாஜனை மண் வடமதுர மைந்தனை அவனை துறைவனை, அங்கே பிறந்தான் காராகரத்திலே பெருமாள் வந்து சத்ருபுஜத்தோட அவதாரம் பண்ணான் தேவகியனுடைய வயிற்றுல, யவுனையை கடந்து இங்க வந்தான். இங்க ஆச்சியர் சேரியிலே வசுதேவ யசோதை கிட்டத்தை பெருமாள் வளர்ந்து நின்றான். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். தான்
அவதாரம் பண்ணி பிறந்தது ஓரிடம், அதே ராத்திரிலே அடுத்த கஷணத்திலே பெருமாள் வந்து சேர்ந்தது வேறிடம். இது யாரால முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதேவன் ஆச்சாரிய சேட்டிதன் இன்னும் வந்து பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பாரத யுத்தத்தின் போது பெருமாளை தன் சக்கரத்தாலே சூரியனை மறைத்தார் இல்லையா, இது ஒரு பெரிய விஷயம், நம்மளால பண்ண முடியுமா அந்த காரியத்தை? சர்வலோக சரண்யன் ஒருவனே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரிய சேட்டிதத்தை பண்ண முடியும்? எத்தனையோ எத்தனையோ சேட்டிதங்கள்லாம் பண்ணிருக்கான். சீமாரிகரவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தான் தலை கொண்டாய். நானும் தான் சக்கர கொடுவேன் கண்ணான்னு சொன்னா சீமாலிகன். சரி, தொட்டு பாடுறா சக்கரத்தான் பெருமாள் வெறுமா கையில கொடுத்த, அது அவன் தலையே வெட்டின் போச்சு. இது ஒரு மாயம் தானே, அவனை எப்படி பெருமாள் சம்ஹாரம் பண்றதுன்னு பார்த்து நின்று அவனே வந்து வலையில வந்து விழுந்தானப்பா. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரிய சேட்டிதன் இன்னும் எத்தனையோ எத்தனையோ சொல்லலாம். அப்பேற்பட்ட சர்வலோக நாயகன் தன்னை கட்டுண்ண பண்ணிய பெருமாஜனாய் உருளிலே வெண்ணைக்காக கட்டுண்டான, இதுவரை ஒரு ஆச்சரியம் என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? தன் குடலோதும் அந்த தசையினாலே எல்லா பசுக்களையும் கட்டி போட்டு நம்முடைய நம் மனசையும் அறுத்து கொண்டு போகின்றானே, இவன் ஒரு பெரிய ஆச்சரிய சேட்டிதன் இல்லையோன்னு கேட்டா. எப்படி சுவாமி? இடவணர இடத்தோருடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்த குடவயிறு படவாய் கடகூட கோவிந்தன் குடல் கொடு ஊதின போது மடமயல்களோடு மண்பின போடே மங்கமாந்தர் மலர் கூந்தளவிட உடனிகிழவோர் கையால் திகில் பற்றி ஒல்கையோட ரிக்கனோட நிந்தனரே அப்படின்னு. இடவணர இடத்தோருடு சாய்த்து இடப்பசங்களோட பெருமாள் தோளோட சாட்சின்னு வர்றார் இடத்தோள்ள. இழை கூட புருவம் நெறிந்தேற குடவயிறு படவாய் கடை கூட, இந்த புருவத்தை நெறிச்சென்று மொத்த காத்தையும் உள்ளழைத்து வயத்து வயத்து உபயோகிச்சு பெருமாள் வந்து அந்த அற்புதமான ஒரு கீதம் இசைக்கிறான் சுவாமி. குடல் ஊதும் கண்ணனாய் இசைக்கிறான். கோவிந்தன் குடல்களோடு ஊதின போது மடமயில்களோடு மான்பிணை போலே, மடமயில்களோடு மான்பிணை போடு, மயிலோடு மான் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படியாக மங்கமாந்தர் மலர் கூந்தளவிட, மங்கமார்கள்லாம் அந்த பக்கத்தில் இருக்க மங்கமார்கள் தான் தன் தன் திருமணி இருக்க கூந்தல் அவிழ தலை பின்னிட்டு அவுந்து போச்சு. உட நெகிழ ஓர் உடை நெகிழ்ந்து போச்சு, அதாவது வஸ்திரங்கள்லாம் சரிஞ்சு போச்சு. கையால் துகில் பச்சி அப்படின்னு கையில வந்து வஸ்திரத்தை கையில புடிச்சுட்டு ஓடி வரா. உடனகிழவோர் கையால் துகில் பற்றி ஒல்கையோட ரிக்கனோட நின்றனரே, வந்து ஓடி வந்து பெருமாள் அந்த குடலும் இசையை இந்த மாய இசையை வந்து பாக்குறா எல்லாரும். இப்படியாகி ஒரு பெரிய மாயவன், மனதை மயக்கக்கூடிய மாயவன், தன் ரூபத்தாலே மயக்கிடுவான் எல்லாரையும், தன்னுடைய சௌந்தர்யத்தாலே அனைவரையும் மயக்குவானப்பா. ஒரு சகடாசுர மதத்திலே பெருமாள் வந்து அந்த திருவடி ஸ்பரிசம் பட்டவண்ணே சகடம் நூறு சுக்கா போச்சுன்னு சொல்றான். இது யாரால முடியும்? பெரிய மாயவன் தானே முடியும். அப்படிப்பட்ட மாயவன் நாகபரியங்க சாயியானவன் நம்முடைய சம்சார பாவத்தை அறுப்பதற்கு ரோகத்தில கிருஷ்ணாவதாரம் பண்ணான் அப்படின்னா. அப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணி என்ன சுவாமி சாதிச்சார்னா, சரம ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்தார் சுவாமி. சரம ஸ்லோகத்தை எடுத்த உடனே முதல் வரியிலே எழுதிட்டாக்கா அவ்வளவுதானா கிருஷ்ணன்ட்டு போயிடுவான். அதனாலே லோக தர்மங்களை சொன்னார், சாஸ்திரத்தை சொன்னார் பெருமாள் நமக்கு. இதுதான் சத்தியம். இந்த உபனிஷத் கருத்தை வேறு யாராலையும் உபன்யாசம் பண்ண முடியாது அர்ஜுனா, அதனாலே நானே உனக்கு உபதேசம் பண்ணாதான் அதனுடைய உண்மையான தத்வார்த்தங்கள் புரியும் சொல்லிட்டு பெருமானே திருவுள்ளம் இறங்கி எங்கே உபதேசம் பண்ணான்னா, தேர்காலிலே ஒரு சாரத்திய கைங்கரியம் பண்ணும் போது அதன் மேலே நின்ற அர்ஜுனனுக்கு பெருமாள் இந்த லோகமாயை லோகமாயை பார்த்து அவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அந்த சமயத்துல பெருமாள் அவனுக்கு ஒரு அற்புதமான கீதையை உரைத்தான். அதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் கடைசியிலே, சர்வதர்மான் பரித்தர்த்தே மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதகான்னு சாதிச்சாரப்பா, கவலைப்படாதன்னு சாதிச்சாரே. அதுதானப்பா அந்த மாயவனுடைய உள்ள கருத்து. பண்பர்த்தருக்கும் மருந்தன்று மாயவன் தானு உரைத்த. சரி சுவாமி, இந்த உபன்யாசத்தை கீதை வேற யாரா விட்டு சொல்ல சொல்லாம்னு பெருமாள் பார்த்தானா, ராமாவதாரம் பண்ணேன் நான், சத்திய தர்மனை சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிப்பினா வாழ்ந்து காட்டினேன். நிறைய ராட்சசால இருந்தா சில பேர் விபீஷணன் திருந்தினான், காகாசுரனுக்கு பெருமாள் அபயம் கொடுத்த, ராவணன் மடிந்து போனான், கும்பகர்ணன் நல்ல புத்திமானா இருந்தாலும் மடிந்து போனான். இதனாலே அவ முனிவர்களை பெருமாள் காப்பாத்தினர், அவ யாக யஜ்யாகங்களுக்கு ஒரு ஹானி இல்லாமல் பெருமாள் காப்பாத்தி கொடுத்தேன், நான் தர்மிஷ்டனாய் வாழ்ந்தேன் பெருமாள். அது வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு, ராமாவதாரத்தையுமே யாரும் பார்க்க போறது இல்லை.
சரி, இது தம்ம தள்ளி சக்கரவர்த்தியா தள்ளி இருந்தோம், இவா கிட்ட சந்நிகிதாளா இருக்கணும்னு பெருமாள் தன் சௌலபிய குணத்தை காட்டுறதுக்கு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி இங்க வந்தான். சரி, கிருஷ்ணனா அவதாரம் பண்ணனே வேறு யாரா விட்டு, பெரிய ஞானவான் பீஷ்மாச்சாரெல்லாம் இருந்தாலும் அவளை விட்டு உபதேசம் பண்ணலான்னு அவா கௌரவ சாணியர் இருக்கா. சரி, இந்த உபதேசத்தை நம்மளே எடுத்துப்போம், பீதவா அடப்பிரான் பிரம குருவாகி வந்து என்ற ரீதியிலே அவனே தானே ஆச்சாரியஸ்தானம் வகித்து லோக தர்மங்களை சொல்றான். அர்ஜுனனுக்கு சொல்லுவது போல நமக்கு ஒரு அரிய உபதேசமானது, ஒரு அற்புத கீதையானது, அமிர்த சாகரமானது நமக்கு கிடைச்சது. ஒன்பத்தருக்கும் மருந்தந்து மாயவந்தான் உரைத்த, தானே உரைத்த அற்புதமான கீதை. என்ன சுவாமி கீதை அப்படின்னா, இந்த லோகம்னா என்ன, சேதனா சேதனங்கள்லாம் எனக்கு சரீரங்கள் அப்படின்னு பெருமாள் சாதிச்ச, சகலத்தையும் நான் தான் ஆட்டி படைக்கிறேன், சகலத்தையும் நான் தான் என்னுடைய யோகத்தினாலே என்னுடைய பிரீத்திக்காக நான் சகலோகங்களையும் படைத்து சிருஷ்டி ஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் இருக்கே, சம்ஹாரத்தையும் நானே பண்றேன்பான்னு சொன்னர். எல்லாம் என் திருமேலே ஒரு பாகத்திலே அடங்கி போச்சு அர்ஜுனா, பயப்படாதேன்னு சாதிச்ச. இதுல வந்து சத்வம் ரஜசு தமசு என்ற குணங்கள், இதுக்கு ஒரு விரிவுகள்லாம் பெருமாள் நன்னா சாதிச்ச. யோகம்னா என்ன, பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், கர்மயோகத்தே கர்ம சத்தையோடைய அனுஷ்டிப்பான்னு சொன்னார். அடுத்து ஞான யோகம் சொன்னார், கர்மயோகம் ஞானயோகம் ஆச்சு, பக்தி யோகத்தை சொன்னார். பக்தி யோகத்துக்கு என்னை நினைத்துக் கொண்டு நீர் இருக்க வேண்டும் பெருமாள் சொன்னார். அற்புதமான ஒரு வியாக்கியானம் அங்க. சரி, இதுவும் முடியாதா அப்படின்னு சொல்லி என்னை நினைச்சுக்கோன்னு, என்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைச்சுக்கோன்னு, என் சொரூபத்தை நினைச்சுக்கோன்னு சொன்ன பெருமாள், என் குணங்களை நினைத்துக் கொள் என்று சொன்ன பெருமாள். குணங்கள் ஆறு விதமா இருக்கு சுவாமி, அதுல விரிந்து வர குணமான அந்த சௌலபிய சௌசல்யாதிகளை காருண்ய தயை வாத்சல்யத்தை எல்லாம் நினைச்சுக்கூடாப்பா, உன் மனசை என்னை நோக்கி வரும்னு சாதிச்ச. அப்படி என்னுடைய சௌந்தர்யத்தை நினைச்சுக்கோ அப்படின்னு சாதிச்சு கொடுத்தார். அப்ப பண்ணும்போது இந்த மனசாது பெருமாளை நோக்கி போகும், பெருமாளை நோக்கி போய் இவன் இவ்வளவு பெரியனா என்ற எண்ணம் வரும், இவன் விபுவா இருக்கானேன்னு என்ன எண்ணம் பண்ணும், சகல தோகத்துக்கும் அதிபதியானவன் என்ற எண்ணம் தோன்றி அவனிடத்திலே நாம் சரணாகதி பண்ணுவோம், சரணாகதி எப்படி பண்ண வேணும் சொல்றதுக்கு கடைசியிலேயே அந்த சரமஸ்லோகத்தை பெருமாள் நமக்கு அற்புதமாக கொடுத்த. அப்பா, ஜீவன் வேறு ஆத்மா வேறு என்று அழகா சொல்லி அவனுடைய மாயையை போக்கி நமக்கு ஒரு அற்புத கீதையை பெருமாள் கொடுத்தார். அத மாயவன் தானுரைத்த இன்ப கடல் அமுதம் என நின்ற அப்படின்னு, இன்பக் கடல் என்ன சுவாமி இன்பக் கடல்னா, இந்த அதிசய செய்கையுடைய இந்த கிருஷ்ண பரமாத்மா தானே அருள் செய்தான் இந்த இன்பக் கடலை. இந்த மகாபாரதம் ஒரு பெரிய சமுத்திரம், அது உள்ள ஒரு இன்னொரு ஒரு ஆனந்த சாகரம், இன்னொரு சமுத்திரம் இருக்கு. என்ன சுவாமின்னா அமுதா இருக்குன்னா, என்னென்ன அமுதுன்னா கீதை தான் சுவாமி அதுல அமுது. அதுல அந்த கீதையில இன்னும் என்ன தேர்ந்தெடுத்தா என்ன அமுதுன்னா, இந்த சரமத்ரோகத்தை சரணாகதி விதிபக்ஷமா விதிச்சாரு சுவாமி, அது ரொம்ப அமுதாச்சே அப்படின்னு சொன்னா. இன்ப கடல் அமுதாமென நின்ற இக்கீதை அப்படின்னு ஒரு அமுத சாகரமா இருக்கு. இதுல லோகத்து இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை சுவாமி, எல்லாத்தையும் பெருமாள் உபதேசிச்ச. இப்படிப்பட்ட என்னை தெரிஞ்சினவன் ஞானியின் நேர் இப்படிப்பட்ட ஞானியை நான் விட்டுத்தரமாட்டேன்பா, இவன் இந்த வழியிலே என்னை சரணாகதி பண்ணி என்னிடத்துல அச்சிராதி மார்க்கமாக வந்து சேர்ந்தால் இவனை புனகா திருப்பி பூலோகத்துக்கு நான் அனுப்பாமல் என்னிடத்திலே வைத்துக் கொண்டு இவனுக்கு வேண்டிய கைங்கரங்களை நான் நியமிப்பேன், அவன் விரும்பிய கைங்கரங்களை அவன் எங்கேயே பண்ணலாம், அவன் ஞானி, என்னை தெரிந்தவன் ஞானி என்று இப்படிப்பட்ட ஞானி எங்கேயுமே கிடைக்க மாட்டான் சொல்லி பெருமாள் பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் அப்படின்னு. இப்படியாக பெரிய ஒரு பெரிய பக்தன் இவன்பா, இவன் எங்கேயும் கிடைக்க மாட்டான், இவனை நான் புனரக திருப்பியும் இந்த லோகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமாளே தன் திருவாக்காலை கொடுத்த அற்புத பொக்கிஷமானது இந்த கீதை. இன்பக் கடலம் உதாமென நிந்தைய கீத தன்னை, அப்படிப்பட்ட பெருமாள் தன் திருவாக்களை உரைத்த கீதையை, அமுத சாகரமான இந்த கீதையை உரைப்பவர் அப்படின்னு அன்பர்க்கு அப்படின்னு. கிருஷ்ணன் என்று தெய்வம் தெரிந்தவன், கிருஷ்ணன்தான் லோகத்துக்கு பிதா, தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்தியமாய் முத்தியமாய் அப்படி என்று கிருஷ்ணன் தான் இருக்கான் என்று எண்ணக்கூடிய அந்த தாசபூதர்கள், அந்த சேஷத்துவ ஞானம் உள்ளவர்கள்,
அப்படி அவர்கள் அன்பர்கள்னு சொன்னா, பெருமாளை விரோதிக்காதவா அன்பர்கள்னு சொன்னா, பாகவத்தை அபசாரப்படாம யார் இருக்காளோ அவ அன்பர்னு சொன்னா, ஆச்சாரிய அபசாரப்படாம யார் இருக்காளோ அவளாம் பெருமாளுக்கு சந்நிகிதாள், பாகவதாரிடத்துல மனம் கோணாம நடக்கக்கூடியவாள் பெருமாளுக்கு சந்நிகிதாள் அப்படின்னு காட்டுறாருங்க. அன்பர்க்கு அப்படின்னு, அதாவது அன்புடன் இருப்பவர்கள் பெருமானிடத்தை அன்புடன் இருப்பவர்கள். இன்னொன்னு சொல்லலாம், அன்பர் அன்பர்களாகிய ஆச்சாரியர்கள், அன்பர்க்கு ஆச்சாரியன் திருவடியை ஒரு குரு சிஷ்ய பாவத்தோடு ஒரு சிஷ்ய லட்சணத்தோடு ஆசிரியிப்பவர்கள் அன்பர்கள். சரி, ஆச்சாரியிடத்தை எதுக்கு ஆசிரியிக்க வேண்டும்னு சொன்னா, உபதேசாதிகள் வாங்கிக்கணும், நல்ல விஷயத்தை ஆச்சாரிட திருவாக்கால கேட்கணும், அவள் அன்பர்கள் அப்படின்னா. அன்புடன் ஆச்சார்களை உபதேசம் பெறுவதற்காக அடைபவர்கள் அன்பர்கள். அன்பர்க்கு உரைப்பவர், உரைப்பவர் யாரு? இங்க ஆச்சாரியன். நல்ல சத்துவ ஞானம், நல்ல ஞானம் இவருக்கு அந்த ஆச்சாரியாளுக்கு. எது எந்த விஷயத்தை இவா தெரிஞ்சுக்கணும்? சுவாமி தேசிகன் ரகசியத்திரே சாரத்தில் நிஷ்கரிச்சு சொன்னாரு, எது சுவாமி கத்துக்கணும்னா, திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், இது கத்துக்கோ, தப்பு இல்லாம கத்துக்கோப்பா, முக்கிய விஷயம் லோகத்துல இது நீ கத்துண்டா போறோம் நிஷ்கரிச்சு சொன்னாரு. அத்தப்போ அந்த மாதிரி லோக விஷயங்களை நிஷ்கரிச்சு நமக்கு எது தத்துவம்னு அறிவிக்கிறாளே ஆச்சாரியால், எது எது யாரை செவிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாளே நம் ஆச்சாரியாள், அவாளெல்லாம் அன்பர்க்கு உரைப்பவர். உரைப்பவர் இங்க ஆச்சாரியாள். எதை உரைக்க போறா சுவாமினா, இந்த கீதையை நமக்கு சொல்ல போறா. எப்பேற்பட்ட கீதை சுவாமி? இன்பசாகரமான கீதை, அமுத கடலான நின்ற இக்கீதை. இந்த கீதையினுடைய தாத்பரியார்த்தங்களையும் பெருமானுடைய திருவுள்ள கருத்தையும் கீதையிலே பெருமான் அருளி செய்த இந்த வார்த்தைகளை நமக்கு புரியும்படியாக, பெருமான் திருவுட்ட இருந்தபடியாகவும் நமக்கு புரியும்படியாகவும் நமக்கு உபதேசம் பண்ண போறாளே, அவாதான் உரைப்பவர் நம் ஆச்சாரியர்கள். கீதா பாஷ்யம் பண்ணர், விசி பாஷகாரர் அற்புதமா பண்ணார், அதற்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகைன்னு ஒரு பண்ணி இந்த கீதையினுடைய விஸ்தாரத்தை நமக்கு சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப சொல்லி இந்த வன்பற்றாகிய இந்த சம்சார மருந்து நமக்கு நீங்கிறதுக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கா நம் ஆச்சாரியர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அன்பர் குறைப்பவர் கேட்பவர் சிஷ்ய குணபூர்த்தியோட ஆச்சாரியன் திருவடி அடிபணிந்து தாசியபாவத்தோட அந்த சம்பிரதாயம் மாறாமல் கத்துக்கிறாளே, அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தாவிசேஷங்களை ஆச்சாரிய வாக்கிலேருந்து சிரவணம் பண்ணி கத்துக்கிறாளே யார் சுவாமின்னா, சிஷ்ய வர்க்கங்கள் அவாதான் இங்கு கேட்பவர்கள். ஆச்சாரத்திலே இந்த சர்விஷயத்தை கேட்பவர்கள், கீதையினுடைய சாரத்தை கேட்பவர்கள், பெருமாளுடைய வாக்கை கேட்பவர்கள், சாஸ்திரத்தை அறிபவர்கள், இவாளெல்லாம் அன்பர் குறைப்பவர் கேட்பவர் ஆதரித்து ஓதுமவர். சரி சுவாமி, நிறைய நான் ரொம்ப சர்ச்சிச்சுன்னா பெருமாள் இடத்துல ஆச்சாரத்தை ரொம்ப பக்தி உள்ளவன், நிறைய ஆச்சார கங்கிரம் பண்றேன் சுவாமி, அதனால் என்னால ஒரு காலக்ஷேப கோட்டியில அன்வைக்க முடியல சுவாமி, என்னால் முடியாம போச்சே சுவாமி, நான் என்ன பண்ணுவேன்னு மனசுல கேட்கக்கூடிய அவா இருக்கு, பெருமாள் திருவுடைய சரணாகதி பண்ணணும்னு எண்ணம் இருக்கு, ஆச்சார இடத்துல ரொம்ப பக்தி இருக்கு, பாகவத பக்தி இருக்கு, ஆனா அவளுக்கு இந்த கீதையை கேட்க முடியலையே சுவாமி அப்படின்னா, பெருமாள் அதற்கும் சொல்றார் சுவாமி தேசிகன் என்ன சொன்னார், ஆதரித்து ஓதும் அவர். இதுல ஒரு இது வந்து ஒரு மகாவிசுவாசத்தோட இந்த கீதையை கேட்டா நமக்கு வந்து ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறதுவா, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு எண்ணத்தோடு இருக்கவா, என்னால முடியல, நான் ஒரு உபன்யாசம் கீத உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சுவாமி, என் ஆச்சாரியனை கொண்டு ஒரு காலக்ஷேபம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நான் பக்த கொடிகள்லாம் வந்திருக்கோம்னு சொல்லி இந்த கீதையை ஆதரிச்சு இந்த கீதை இன்னும் 10 பேருக்கு நன்னா ஆச்சாரிய முக்கேன்னு ஒரு உபதேசம் கிடைக்கணும்ட்டு ஏற்பாடு பண்ற உபன்யாசாதிகளும் காலக்ஷேபாதிகளும் ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த யோகிதாம்சம் உள்ளவா இருக்காளே அவளுக்கும் இது ஆதரித்து போதும் அவர். ஆதரிப்பவர்கள் முதல்ல ஓதுமவர் யாருனா, ஆச்சாரத்துல விஷயங்களை சிஷ்ய குணபூர்த்தியோட கேட்டு ஆச்சாரனுக்கு துரோகம் பண்ணாமல் ஆச்சாரிய வாக்கையே சத்தாக கொண்டு அதை புனப்புனக இந்த கீதையை யார் அத்தியனம் செய்பவர்கள், யாரு புனப்புனக இந்த கீதையை ஆச்சாரியன் சொன்னபடி அந்த கீதையை பாராயணம் பண்ணி அர்த்த விசேஷங்களை மனதிலே பெருமாள் சொன்னபடி நிறுத்திண்டு
அதன்படி நடக்க எத்தனைக்கிறார்களே அவள் எல்லாருக்கும் ஆதரித்து ஓதும் அவர் அத்தியனம் செய்பவர்களும். அவ என்ன பண்ணுவா சுவாமி, நான் இப்படிப்பட்டவா எப்படிப்பட்டவா சுவாமி, மாயவன் என் தானுரைத்த இன்பக் கடலமுதாமெனன் இந்த எக்கீததன்னை அன்பர்க்கு உரைப்பவர் கேட்பவர் ஆதரித்தோதும் அவர். மாயவன் ஸ்ரீகிருஷ்ணனே வந்து இந்த ரோகத்தை பிறந்து வந்து உரைத்த இன்பக் கடலாமத கீதை, அந்த கீதையானது ரொம்ப பிரதிஷ்டமாய் இந்த ரோகத்தை நின்றது. அப்படிப்பட்ட கீதையை அன்பர்க்கு பெருமாள் தான் சர்வலோக சரண்யன் என்ற ஞானத்தோட அவன் வாக்கு ரொம்ப பெரிய வாக்கு பீதகவாடப்பிரான் பிரம உருவாகி வந்து சொன்ன அந்த பெரிய கீதையை தகுந்த ஆச்சாரிடத்தில் சிஷ்ய குணபூர்த்தியோட கேட்பவர்கள், அந்த கிரந்தத்தை ஆதரிப்பவர்கள், அந்த கிரந்தத்தை புனப்பனகா ஓதி அத்தியனம் செய்பவர்கள், கேட்பவர் ஆதரித்து ஓதுமவர். இவாளுக்கா என்ன சுவாமி பலன் கிடைக்கும்னா, துன்ப கடல் துலங்கு கை நீங்கி, ரொம்ப துன்பமான சாகரம் இந்த சம்சார வாழ்க்கை, சம்சார வாழ்க்கை ரொம்ப துன்பமாயிருக்கு, துன்ப கடல்ல எல்லாம் படுத்துட்டு இருக்கோம் தான். இந்த கடல்ல இருந்து நாம் வெளியில வரணும்னா ஒரு நமக்கு ஒரு போட்டு தேவை, ஒரு பெரிய மரக்கலம் தேவையா, இந்த மரக்கலம் தான் வைகுந்த நண்பதோரு தோணி பெறாதுடல்கின்றேன். இந்த வைகுந்த வாசனாகிய பெருமாள் எனக்கு கிடைக்காத அவன் தோணியாயிருந்து நம்மளை கரையேற்றான்பா, இந்த சம்சார சாகரத்திலேருந்து இந்த பாவக்குழியிலேருந்து நம்மளை காப்பாத்தி கொண்டு நல்ல விடமான வைகுந்தத்திலே கொண்டு வைக்க போறான். அதுக்கு என்ன கீதை கிடைச்சது சுவாமி, கீதையில என்ன சுவாமி சொல்லிருக்கு, கீதையில சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருக்கு, பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம்னால முடியாதுடான்னு சொல்லிட்டு சரணாகதி மார்க்கத்தை பெருமாள் நமக்கு உபதேசிச்சுட்டு போயிருக்கு, அது இருக்கே சுவாமி. அதன் மூலமே ஆச்சாரியர் திருவடியை நாம் வியாபிய பிராபகமா பற்றினால் நமக்கு இந்த வைகுண்டம் சாஸ்வதமான வைகுண்டம் கிடைக்குமே சுவாமி. அப்ப இந்த சம்சார சாகரம் நம்ம விட்டு போயிடுமே சுவாமி இல்லையா. அப்படி இந்த துன்ப கடலுள் துளங்குக திருப்பி திருப்பி புனப்புனகா இந்த லோகத்திலே பிறந்து நாம் கஷ்டப்படவானாம் சரணாகதி பண்ணுட்டாக்கா, ஒரு ஒரு கணமாத்திர ஒரு ராஜ்யத்துக்காக பெருமாள் அப்படிப்பட்ட சாஸ்வதமான லோகமான சுத்தசத்வமயமான அந்தவிழா பெருன்பமான கலங்கா பெருநகரான வைகுந்தத்தை நமக்கு பெருமாள் பிரசாதமாக கொடுக்கிறான். எதனாலே, ஒரு கணமாத்திர ஒரு சரணாகதியினாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை பண்ணி வச்சுரு ஆச்சாரியார். இதுக்கு பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இடம் இந்த எல்லா லோகத்திலையும் இந்த வைகுண்டம் தான். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த துன்பசாகரமான இந்த வாழ்க்கையில இருந்து நம்மளை பிடுங்கி எடுத்துட்டு பெருமாள் அங்க அச்சராதி மார்க்கமாக கொண்டு போய் அங்கே நம்மளை பிரதிஷ்ட பண்ணி நமக்கு அவனுடைய எல்லா விபூதியும் பெருமாள் காட்டுறான் இல்லையா. துன்பக் கடலுள் துளங்குகை, இங்க இருந்து இது நீங்கி துளங்குவரே அப்படின்னு பிரகாசிப்பர் அப்படின்னு அதான் சொன்னார். இங்கே உழன்று கொண்டிருக்க வாழ்க்கையிலேருந்து இவாள் அறுத்துண்டு வன்பற்றை அறுத்து கொண்டு எது கீதை என்ற அந்த மருந்தை உபயோகப்படுத்தி அதுல சொன்ன சரணாகதி என்ற மார்க்கத்தை அனுஷ்டிச்சு பெருமாள் வாக்க காப்பாத்தி அது ஆச்சாரிடத்துல கேட்டு தெரிஞ்சுண்டு பிறர்க்கும் சொல்லி வச்சு குரு சிஷ்ய பாவத்தோட அப்படி நாம் பண்ணும் போது எம் சம்சார சாகரமானது நம்ம விட்டு விளங்கி நாம் பெருமாளிடத்திலே சென்று சேருவோம்னு சொல்றதுதான் இந்த பாசுரத்தோட தாத்பரியார்த்தம். சம்சார சாகரத்திலே உழலும் இந்த சேத்தனர்கள் அந்த சம்சார பந்தத்திலே இருந்து அறுத்து விடுபட்டு இந்த இந்த சம்சாரமாகிய நோய்க்கு எருத்து கொடையுடையானும் பிரமணமெந்திரனும் மற்றும் வருத்தரம் பிறவை என்னும் நோய்க்கு மருந்தருவாருமில்லை. மருத்துவனான் இந்த மாமணி வண்ணா வருவிர தவிர திருத்தீரின் கோயில் கடைப்பு கப்பை திருமாலிரன் ஜோலையந்தாய் அப்படின்னு பெரியாழ்வார். இப்படின்னு சம்சாரத்திலே இருந்து அறுத்து எடுத்துண்டு அதுக்கு மருந்து என்னன்னா இந்த மருத்துவனா இந்த மாமணி வண்ணன் மருந்து. அவன் என்ன பண்ணான், ரொம்ப சுலபமா தானே வர முடியாத போனாலும் பரவாயில்ல என் வாக்கு வந்திருக்கின்றா வங்கிட்டேன்னு சொல்லி சரணாகதியை நமக்கு இந்த கீதையில சொல்லி கொடுத்தார். அவன் வந்து வேற ஒருத்தட்ட மெசஞ்சர் மூலமா அனுப்பாம தானே வந்திருந்தான் மாயவன் தானூரைத்த அப்படின்னு பெருமை வாய்ந்த இந்த கீதை நமக்கு அருமருந்தாய் பெருமாள் கொடுத்தான். சகல தர்ம சூக்ஷங்களும் அதுல பெருமாள் சொல்லியிருக்க எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. உபனிஷத் சாரத்தை மொத்தம் பெருமாள் கொட்டி தீர்த்திருக்கார். இப்படி பரமானந்தத்தை விளக்கக்கூடிய இந்த பகவத்கீதை இன்பக் கடலமுதை பெருமாள் இந்த பாரத கதையில கொண்டு வச்சிருக்க,
அதுலேயே ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் எதுனா அந்த சர்வதர்மான் பரித்தர்த்த ஸ்லோகம். இப்படிப்பட்ட அமுதக்கடலில் எழுந்த இந்த ஒரு அமுத சாகரமான இந்த கீதையை, இந்த பெருமவாய்ந்த கீதையை, இந்த கீதையின் தன்மையை சீடர்களுக்கு, தகுந்த சத்சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கும் இந்த ஆச்சாரியர்களும், உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரத்தை பரம ஆச்சாரிய பக்தியோட சிஷ்ய குண பூர்த்தியோட தெரிந்து கொள்ளும் சிஷ்ய வர்க்கங்களும் மிகுந்த பக்தி சத்தையோட இந்த கீதையை ஆதரித்து சமணம் பண்ணி புனப்புனக அத்தியனம் செய்யும் அனைத்து பெருமாளுடைய தாசபுதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நீங்கி அவருடைய அந்த சுருங்கி போன ஞானம் விரிந்து அந்தவிதா பெரும்பமான அந்த பெருவீட்டை அடைந்து அங்கே பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தை பெறுவார்கள். அன்பர் குறைப்பவர் ஆதரித்தோதும் அவர் துன்பக் கடல் துலங்கு கை நீங்கி துலங்குவரே அப்படின்னு பெருமாளுடைய அனுகிரகத்தாலே வைகுண்டத்திலே அவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு இந்த 20வது பாசுரத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமாக காட்டுறார். சுவாமி இன்னும் ஒரு பாசுரம், கடைசி பாசுரம் இருக்கு, அதை நாளை உபன்யாசத்தை சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.